அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சாஸ்பேன் எடுத்துருக்கேன். இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஓரளவு சூடானதுக்கு அப்புறமா 1 கப் அளவு அகார் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது 100 கிராம், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அகார் நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இது நல்லா கொதிக்கிற டைமில் 1 கப் அளவு நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் எடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். 1 10 பீஸ் அளவு நொங்கு எடுத்திருக்கேன். இப்போது இந்த நொங்கை நம்ம கையாலேயே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடும், அதனால் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் கையாலேயே. இப்போது எல்லா நொங்கையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பண்டன் லீஃப்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் நல்ல ஃப்ளேவர் உள்ள எசன்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி இந்த சாரை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்மளுடைய அகார் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதில் 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். நோம்பு டைமில் நம்ம உடம்பு நல்லா ஹீட் ஆகிடும், அதனால் நம்ம குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போது சுகர் சேர்த்ததுக்கப்புறமா அகார் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அகார் 1/2 கரண்டி எடுத்து இந்த பண்டன் லீஃப் சாரில் நான் கலந்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மோல்டு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனாக்கா இந்த அகார்கரை ஒரு பிளேட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சோம்னா செட் ஆகிடும். இப்போ நான் இந்த மோல்டில் எல்லா அகார்கரையும் ஊற்றிக்கிறேன். ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதை ஒரு 50 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜரில் வச்சுக்கிறேன். இப்போது பேலன்ஸ் இருக்கிற அகார்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை வேகமாக வச்சு கொதிக்க விடாதீங்க. கொதிக்க விட்டிங்கன்னா தெரிஞ்ச மாதிரி போயிடும், அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டான இந்த மாதிரி ஓர சைடில் சூடு வந்தால் போதும். இப்போது இதை எடுத்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் நொங்கோட. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு 50 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடலாம். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்ச அகார் நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிருக்க அகார்ல இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குட்டி குட்டி அகார்ல சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி சேர்க்கறதுனால பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதை இல்லாமல் இந்த பண்டன் லீஃபோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நோம்பு நாளில் நம்ம உடம்பு ஹீட் ஆகாமல் இந்த நொங்கு அகார் அகார் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். இப்போது 1 ஹவருக்கு அப்புறமா இது நல்லா செட் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.